இப்போ நாம் வந்து மயிலம் பொம்மாபுரம் ஆதீனம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு இருக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகனுடைய கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து நம்ம பக்தர்களை நாம் பார்க்குறோம். பக்தர்கள் பார்க்கும்போது இந்த கோயில் சம்பந்தமாக பல்வேறுபட்ட தகவல்களை நம்ம சேகரிக்க நினைச்சோம். அது நல்ல தகவல் தெரிஞ்ச அவங்கள உங்கள் முன்னால் பார்க்குறோம். அவங்களோட வந்து சில கேள்விகள் சில தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். வாங்க அவங்கள பார்க்கலாம். இந்த மயிலம் முருகனுடைய கோயிலில் நம்ம இருக்கோம். அசமமான சில தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மயிலம் திருக்கோயில் சம்பந்தமான வரலாற்று நிகழ்வுகள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். ஆகவே இந்த கோயில் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள். மயிலம் முருகன் கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக சிறந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயில் வந்து கைலாயத்தில் வடக்கு வாயிற்படி சேனை தளபதியாக இருந்த பாலசித்தர் 7 வயதுடையவர். இவர் வந்துட்டு முருகனை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் கேட்குறாரு. சிவபெருமான் அதற்கு வந்து நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் பொம்மையார் பாளையம் என்ற இடத்துல போய் நீங்கள் தவம் இருந்தால் முருகன் வந்து உங்களுக்கு காட்சி தருவார்னு சொல்கிறாரு. அதை ஏற்று பாலசித்தர் பல ஆண்டுகளாக பொம்மையார் பாளையம் கடற்கரையில் அங்கே மடத்தில் தவம் இருக்கார். தவம் இருந்துட்டுருக்கும்போது ஒரு நாள் நாரதர் அவருக்கு சிறப்பு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து இங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு முருகப்பெருமான், நான் முருகப்பெருமானை தரிசிக்க இங்கே வந்திருக்கேன், அவருடைய அருள் கிடைக்கன்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதற்கு நாரதர் வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா முருகன் வந்து தரிசிக்கிறது காலதாமதமாகும், இதை எனவே நீங்கள் வந்து மயிலன்ற ஊர் இருக்குது அந்த ஊரில் போயிட்டு நீங்கள் தவம் இருந்தீங்கன்னா மலை மீது வந்து வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க, அங்கே போய் தவம் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முருகர் வருவார், நீங்கள் காட்சிக்கு கொடுப்பார்னு சொல்கிறாரு. அதை ஏற்று இங்கே பாலசித்தர் 7 வயதுடையவர் உணவு உண்ணாமல் எது அவருக்கு எதுவும் பழங்கள் மற்ற எதுவும் உணவுகள் இல்லாமல் கள்ளிப்பாலை மட்டும் உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இந்த மலையில் கடும் தவம் இருக்கார். மயில மலையில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு முருகர் வந்து இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுக்கும்போது வேடனாக வராரு. வேடனாக வந்து இங்கே வந்து கோயிலுக்குள்ளே வராரு. வரும்போது அப்பொழுது பாலசித்தர் அவரை தடுத்து நிறுத்தி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. சொல்லும்போது ஏன் கேட்குறாரு. கேட்கும்போது இங்கே வந்து சித்த கன்னிகள் இருக்காங்க, அவங்க வந்து வேறு யாரும் ஆண்களை வந்து அனுமதிக்க மாட்டோம் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அது பிறகு அவர் ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது, போர் ஏற்படுது. போரில் வந்து ரெண்டு பேரும் சண்டை முடிஞ்ச உடனே முருகனா அப்படியே மாறுவிடத்தில் காட்சி தராரு. அந்த முருகனா காட்சி கொடுத்த உடனே பாலசித்தர் அப்படியே, ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன், நான் வந்து இவ்வளோ நாளில் வந்து பொம்மையார் பாளையத்திலையும் மயிலத்திலையும் இவ்வளோ நாள் கடுந்தவம் இருந்தேன், அதன் பிறகு தான் இங்கே வந்து மயிலம் வந்து இப்போது வந்து உங்களை பார்த்ததில் மிக மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசினோடனே பாலசித்தர் வந்து சொன்னோடனே பாலசித்தருக்கு முருகர் அறிமுகம் செய்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசின பிறகு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து திருமண கோலத்தோடு வள்ளி தெய்வானையோடு இங்கே திருமண கோலத்து திருத்தணிக்கு அடுத்தது மயிலம் தான் வந்து திருமண கோலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. அறுபடை வீடுகளுக்கு இணையான ஒரு கோயிலாக இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலில் வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானோடு காட்சி தராரு. அப்போ வந்து காட்சி தரும்போது பாலசித்தர் அவர்கிட்ட வேண்டிக்கொண்டது என்ன கேட்டுக்கொண்டது பேரில் என்ன கேட்டுக்கிட்டாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோயில் வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேறும், அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் தொழில் சம்பந்தமாக நலிவற்று இருப்பவர்களும் இந்த கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து அவங்க வந்து 11 மணிக்கு நடக்கக்கூடிய பாலபிஷேகம் மற்ற விழாக்காலங்களில் நடக்கக்கூடிய விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேண்டும் வரம் இந்த முருகர் கொடுப்பார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அதன் பேரில் முருகர் வந்து இங்கே வந்து திருமண கோலத்தோட காட்சி அளித்து இங்கே வரும் பக்தர்களுக்கு
வேண்டும் வரம் அளிச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த கோயிலுடைய வரலாறு. இப்போ வந்து இந்த கோயில் நிர்வாகத்தில் எப்படி இந்த கோயிலை சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து பாலசித்தர் வந்து முதல் ஆதீன குருவாகவும், அதனை தொடர்ந்து எங்கள் வீரசைவத்தை சேர்ந்த மடாதிபதியில் இந்த கோயில் இருந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கிறவர் 20 பட்ட சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள். இந்த பட்டத்துக்கு வரவங்க பேர்லாம் அவங்க சொந்த பேரே இருக்காது, அந்த பட்டத்து பேர் தான் வரும். அதனால் 20 பட்ட சுவாமி இப்போ இருக்காங்க. இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்து சிறந்த பணியாற்றிருக்காங்க. அது ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளவங்க. இவங்க வந்து அந்த கோயில் வந்த பிறகு இந்த கோயிலில் வந்து சிமெண்ட் தரை, திரடி வீதி, புதிய வெள்ளித்தேர், இதுமாதிரிலாம் நல்லா பக்தர்களுக்கு வேண்டிய குடிநீர் வசதி, ஆர்வ வாட்டர் கூட செஞ்சு கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, முருகன் செந்தமிழ் கழகம்ன்ற ஒரு கழகத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளாக மயிலத்தில் தமிழ் பணி செஞ்சிகிட்ருக்காங்க. இதன் மூலமாக ஒரு தமிழ் கல்லூரி இங்கு வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி இந்த ஊரில் இருக்குது. இந்த கல்லூரியில் படித்தவங்க உலகம் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த கல்லூரியில் படித்தவங்க ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் தமிழ் வித்வானாகவும் இருந்துகிட்ருக்காங்க. வந்தாரம் இந்த அளவுக்கு வந்து இந்த கல்லூரி வந்து தமிழ் பணி செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஆதீனம் வந்து நல்லா உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, இங்கே வந்து சின்ன கிராமமாக இருந்தாலும் பட்டப்படிப்புலேருந்து ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும், அதாவது பார்த்திங்கன்னா எம்ஃபில்லு பிஹெச்டி வரைக்கும் இங்கே இருக்குது. இது அவங்க பெருமை. இந்த இதெல்லாம் வந்து மயிலம் ஆதீனம் தான் செஞ்சிட்ருக்காங்க. பக்தர்களுக்கு வேண்டிய வசதியும் நல்ல குடிநீர் வசதி, சாலை வசதி, அங்கே தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நல்லா கோயிலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முருகன் செந்தமிழ் கழகத்தின் மூலமாக மயிலம் ஆதீனத்துக்கு சொந்தமான கல்லூரி பொம்மையார்பாளையத்தில் இருக்குது. சித்தர் சிவஞானி கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு என்னென்னாக்கா, ஏழை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வி கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரியே அந்த கிராமத்துலேயும், பொம்மையார்பாளையம் கிராமத்துலேயும் ராஜராஜேஸ்வரி கலை அறிவியல் கல்லூரின்னு மகளிருக்கான ஒரு தனி கல்லூரி இந்த ஆதீனம் மூலமாக நடத்திட்டு வராங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கல்லூரிகள் இந்த பகுதியில் செஞ்சிட்ருக்காங்க. அதோடு மயிலத்தில் 6 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரை மேல்நிலைப்பள்ளி இங்கே இருக்குதுங்க. கல்வி சேவையில் வந்து மிக சிறப்பான அளவில் செஞ்சுருக்காங்க. கிராம முன்னேற்றம் சம்மந்தமான என்னென்ன தகவல்கள் செஞ்சுருக்காங்க? கிராமத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கிராமத்தில் வந்து குடிநீர் வசதிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கோயில் வந்து கிராம மக்கள் கேட்டுக்கொண்டது பேரில் 2 கோயில் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. மயிலியம்மன் கோயில், பெருமாள் கோயில், 2 கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை தலைவரை தாடி போகுது, என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், அவங்களுடைய சொந்த டிராக்டர் மூலமாக, டெய்லர் மூலமாக கிராமங்கள் முழுவதும், இப்போ இந்த ஊர் இல்லாமல் பக்கத்து ஊருக்கும் தண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வசதியெலாம் சமுதாய பணியாக செஞ்சுட்டு வராங்க. இவங்க வந்து கடவுள் சார்ந்த விஷயமும் சரி, மாணவ சார்ந்த விஷயங்களும் செய்திகளும் சரி, கிராம சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்க தொடர்ந்து வந்து மக்கள் பணியில் தொடர்ந்து செய்கிறாங்க. அவர்கள் அவங்களுக்கு நமது நன்றி, நமது வாழ்த்துக்கள், வணக்கம்.